காவேரியில வெள்ளம் வந்துருச்சுன்னு சோழ தேசத்தோட பிரம்மராயரும் அவரோட உதவிக்கு இருக்கிற கமலக்கண்ணனும் காவேரி ஆத்தங்கரைக்கு வராங்க. அப்ப ஆத்தோட மறுக்கரையில மூணு மாட்டு வண்டி நின்றுட்டு இருக்கு. அதுல ஒரு வண்டி ஆத்துக்குள்ள இறங்கறத இவங்க பாக்குறாங்க. அதே சமயம் இவங்களை நோக்கி மறுக்கரையிலிருந்து ரெண்டு பெண்கள் வெள்ளத்துல நீந்தி வராங்க. வந்தவங்க கிட்ட யாருன்னு பிரம்மராயர் விசாரிக்கவும் அவங்க சிதம்பரத்திலேருந்து தஞ்சாவூர்ல கோவில் கட்டுற வேலைக்காக குடிபெயர்ந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கான ஓலை எங்க அப்படின்னு இவர் கேட்கவும் வண்டி இருக்கிற திசையில கைய காமிக்கிறாங்க. அடுத்த நொடி ஆத்துக்குள்ள இறங்கின மாட்டு வண்டி வெள்ளத்துல மாட்டிக்குச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.